நம்முடைய சாம் ஒரு நாள் அவங்க ஊருக்கு போயிருந்தான். அவங்க பாட்டி ஊருக்கு போய் அந்த இடத்துல அவன் விளையாடிட்டு இருந்தான். நிறைய விளையாட்டுகள் விளையாடிட்டு இருந்தான். ஒரு நாள் அவங்க வீட்டில் தாத்தா வச்சிருந்த ஒரு உண்டிகோலை பார்த்தான். அந்த உண்டிகோலை எடுத்து கல் வச்சு அடிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். அவன் தெரியாமல் அதை எடுத்து விளையாட ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு தாத்தா சொல்லி கொடுத்தாரு, இப்படி தான் இழுத்து இப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு அவன் தாத்தாவுக்கு தெரியாமல் ஒரு கல் எடுத்து அப்படி எடுத்து அடிக்க கற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி கற்றுட்டே இருக்கும்போது பின்னாடி அவங்க வீட்டில் ஒரு குளம் இருந்ததான். அந்த குளத்தில் அவங்க பாட்டி ஒரு ஆசையாக வளர்த்த ஒரு வாத்து அங்கே சுற்றி கொண்டு இருக்குமா வந்தது அந்த பாண்டில் அந்த குளத்தில். அந்த குளத்தில் அந்த வாத்தை பார்த்து இவன் திடீர்னு இந்த குட்டி சுட்டி சாம் என்ன பண்ணானா, அந்த உண்டிகோரை வச்சு அடிக்கலான்ட்டு ஒரு கல் எடுத்து அப்படி எடுத்து அடித்தான். அந்த கல் அப்படியே பறந்து போய் வாத்து தலைமையிலேயே பட்டு அந்த வாத்து சுருண்டு விழுந்து செத்து போயிடுச்சு. அந்த வாத்து செத்ததுமே சாம் என்ன பண்ணானா, அப்படி சுற்றி முற்றி பார்த்தான். அவனுக்கு பயம், என்ன நடக்குமோ, ஐயோ பாட்டி அன்பா வளர்த்த இந்த வாத்தை நான் கொண்டுட்டனே அப்படின்னு சொல்லி அந்த வாத்தை எடுத்து மறைவாக என்ன செஞ்சான், யாருக்கும் தெரியாமல் தோட்டத்தின் பின்பகுதியில் தரையை நோண்டி அங்கே புதைச்சி வச்சுட்டான். அந்த மண்ணை நோண்டி புதைச்சி வச்சுட்டு அப்படியே வந்தான். வந்து திரும்பி பார்க்கும்போது அவனுடைய சிஸ்டர் ஜூலி அப்படியே பார்த்துட்டே இருந்தான். சிஸ்டர் ஜூலி பார்த்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவன் முகநாடியெல்லாம் மாறி போச்சு. ஹிஸ் கவுண்டனன்ஸ் சேஞ்ச்ட். அதுக்கப்புறம் அவன் வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தான். பாட்டி என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டு முடித்ததுமே எல்லாம் இந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சு அதை கழுவத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஜூலி செய்யணும் அப்படின்னு சொன்னதுமே ஜூலி சொன்னாலாம், நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன் பாட்டி, இன்னைக்கு சாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். சாமுக்கு கோவம் வந்துச்சு. சாம் அப்படின்னு சொல்லி இப்படி எழுந்திருக்கும் போது த டக் இஸ் டெட் அப்படின்னு, வாத்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு இவன் சொன்னான். குடுகுடுன்னு சாம் என்ன செஞ்சான், பயந்து போய் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு வச்சான். நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுமே பாய போடுறதுக்கு சொன்னான், ஜூலி பாய் போடுமா அப்படின்னா, இல்லை பாட்டி எனக்கு சோர்வாக இருக்கு, சாம் தான் போடுவான். சாம் அப்படி பார்த்தா போதும், டக் வாத்து அப்படின்னாமே அவன் எல்லா வேலையும் செஞ்சான். தாத்தா என்ன செஞ்சாரு, சரி வாடா பேரப்பையா நம்ம இன்னைக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு அடுத்த நாள் கூப்பிட்டுட்டு போகும்போது அவன் ரொம்ப ஆசாசியாக வெளியில் போகலான்னு நினைக்கும் போது, இல்லை தாத்தா அவன் இன்னைக்கு பாட்டியோட ஹெல்ப் பண்ணோம் சாம், நான் உங்கள் கூட வரேன். சாமுக்கு கோபமாக வந்துடுச்சு. இவன் திரும்பி பார்க்குறான், வாத்து அப்படின்னு சொன்னான். இவன் இது தாங்கவே முடியல. இவனுக்கு நேராக பாட்டி கிட்ட போனானா, நடந்ததை சொன்னானா, பாட்டி பாட்டி நான் இப்படி விளையாடும் போது இந்த மாதிரி வாத்தை அடித்து கொண்டுட்டேன் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு தெரியல, நீ செஞ்சதை நான் வந்து ஜன்னல்லேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. பல நேரங்களில் நாம் கூட இப்படி தான் வாத்து வாத்து வாத்துன்னு நாம் பயந்து 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 வித் கில்ட் வி ரன் அவே, நாம் பயந்து போய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை தேவன் விலக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒன்று பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்ன தெரியுங்களா, டிலீட் பண்ணால் அது அந்த த்ராஷ் பாக்ஸில் கூட போய் ரிட்ரீவ் பண்ண முடியாது, நேராக அது டிலீட்னா நேராக போயிடுது அவ்வளோதான். அதே அட்லீஸ்ட் ஐஓஎஸில் பார்த்தா டிலீட் பண்ணால் அங்கே ஒரு த்ராஷ் பாக்ஸில் இருக்கும், அதை போய் ரிட்ரீவ் கூட பண்ணலாம், நம்ம திரும்பி போய் அந்த பாவத்தை எடுத்து பார்க்கலாம். ஆனால் ஆண்ட்ராய்டில் டிலீட் பண்ணால் இட்ஸ் கான். காட் டிலீட்ஸ் ஆல் ஆர் சின்ஸ். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமாக அவ்வளவு தூரமாக நம்மை மன்னித்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 15வது அதிகாரத்தில் தூர தேசத்துக்கு சென்ற இளைய குமாரன் அங்கே மனம் தெளிந்தபோது சொன்ன வார்த்தைகள், நான் என் வீட்டுக்கு போய் நான் செய்யணும் என்று சொல்லி 21வது வசனத்தில், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் பார்வைக்கும் பாவம் செய்தேன் என்று சொல்லி, இனி உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி வருகிறான். அந்த மனம் திரும்பி வரும்போது
இஸ் அ ஹார்ட் விச் மேட்டர்ஸ். ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறவராக மனம் திரும்பி வரும்போதே, தூரத்தில் வரும்போதே ஓடி போய் கட்டி அணைச்சி கொள்கிறார். நீ போய் குளிச்சுட்டு வா அழுக்கு அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. ஊழியக்காரரை ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது ஊழியக்காரரை அழைத்து குயிக்லி என்று ஒரு வார்த்தை அங்கே வைக்கப்படுகிறது. சீக்கிரமாய் அவனுடைய உடுப்பை நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லி, ஹி சேஞ்சஸ் ஸ்விஃப்ட்லி. ஆண்டவர் நம்முடைய உடுப்பை மாற்றி மோதிரத்தை அணித்து, மோதிரம் என்றால் அது வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றது. அந்த அதிகாரத்தை நமக்கு, நாம் இழந்த அதிகாரம், நாம் இழந்த உடுப்பு அத்தனையும் தருகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் சேம போல நாம் செஞ்ச தவறை நினச்சி வாத்து வாத்துன்னு பயந்து போய் இருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜன்னல்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரியும். ஆனால் நீ இருதயத்தில் அது தப்புன்னு உணர்ந்து பாரு, அப்போவே நான் மன்னிச்சிட்டேன். ஐ ஹவ் டிலீட்டட் ஆல் தட் விச் இஸ் அகெயின்ஸ்ட் யூ. நான் மறந்துட்டேன். இன்னைக்கு மனம் திரும்பி வா. அதுதான் லெந்து காலம். காட் மார்னிங்.